வணக்கம். கழக செய்திகள். சிபிஐ வளாகத்தில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களால் தொடங்கப்பட்ட 24 மணி நேர கல்வி வழிகாட்டி உதவி மையத்தை மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் பார்வையிட்டார். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவின் பிறந்த நாளை முன்னிட்டு சாத்தூரில் நடைபெற்ற மாநில அளவிலான கபடி போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு வெற்றிக்கான கோப்பையை மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் திரு கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் வழங்கினார். ராமநாதபுரம் கலெக்டர் அலுவலக வளாகத்தில் அம்மா இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டத்தின் துவக்க விழாவில் பெண்களுக்கு இருசக்கர வாகனத்தை வழங்கி மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பவியல் அமைச்சர் திரு எம் மணிகண்டன் அவர்கள் துவக்கி வைத்தார். முதுநிலை மருத்துவ மாணவர் சேர்க்கையில் ஓபிசி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு சி விஜயபாஸ்கர் அவர்கள் தெரிவித்தார். நன்றி. வணக்கம்.